Cinemaster.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 62வது தேசிய விருது வழங்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்டியல வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. முக்கியமா வசந்தபாலன் அவருடைய இயக்கத்துல வெளிவந்த காவிய தலைவன் வந்த ஸ்பீட்லயே அந்த படம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காவிய தலைவன் திரைப்படம் வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட சரித்திர திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சசிகாந்த் இவரும் பாத்தீங்கன்னா படம் கண்டிப்பா பெரிய வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏராளமா தண்ணி மாதிரி செலவு பண்ணாரு. 25 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அதுல ஒரு சில அமௌண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, மீதி அமௌண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ். சோ இனிமேல் தேசிய விருதுக்கும் நம்ம வந்து படத்தை அமைச்சு அதுல லட்சக்கணக்கில் இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய விருதுக்கு அனுப்பவே இல்லையா. ஒருவேளை அனுப்பியிருந்தா கண்டிப்பா நல்ல சப்ஜெக்ட் அப்படின்ற காரணத்துக்காக இந்த படம் செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வசந்தபாலனுக்கு இருந்துச்சு. சோ அனுப்பிச்சிருந்தா மக்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கல, கண்டிப்பா தேசிய விருது வாங்கியிருக்க ஒரு நல்ல படம், தரமான படம் தான் ஒரு சந்தோஷம் வசந்தபாலனுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. எனவே இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.